சீரியல் ஆக்ட்ரஸ் பிரியங்கா நல்காருக்கு திடீர்னு என்னாச்சு எதனால அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை பர்மனெண்டாக நான் டெலீட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர ஷாக்கிங்கில் இருக்காங்க எஸ் நேத்து நைட் அவங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நான் பெர்மனெண்டாக டெலீட் பண்ண போகிறேன் நாளைக்கு ஆஃப்டர்நூன் வரைக்கும் இது நான் ஆக்டிவில் வச்சிருப்பேன் அதுக்கப்புறமா நான் டெலீட் பண்ணிடுவேன் ஸோ அதுக்குள்ள எனக்கு ப்ரொமோஷனுக்காக நீங்கள் அனுப்பின எல்லா ப்ராடக்ட்டையும் உங்களுக்கு நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன் யாரெல்லாம் எனக்கு ப்ராடக்ட் அனுப்புனீங்களோ எல்லாருமே எனக்கு டிஎம் பண்ணுங்க நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க சன் டிவில ரோஜா சீரியல் மூலமா எல்லாரோட மனசுலயும் இடம் பிடிச்ச ஆக்டர்ஸ் பிரியங்கா நல்காரி ரோஜா சீரியலுக்கு அப்புறமா என்ன பண்ண போறாங்க எப்போ சீரியல் பண்ண போறாங்க அப்படின்னு எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த நேரத்துல தான் ஜீ தமிழ்ல சீதா ராமம் அப்படிங்கிற சீரியல்ல அவங்க லீடா பண்ணாங்க அது ரொம்பவே டிஃபரெண்டான அண்ட் சேலஞ்சிங்கான கேரக்டரா இருந்ததால அந்த கேரக்டரை பிரியங்கா நல்காரி ரொம்பவே அழகா பண்ணிட்டு இருந்தாங்க அதனால ஃபேன்ஸுக்குமே ரொம்பவே அவங்கள பிடிச்சிருந்துச்சு சீரியலும் எல்லாம் போயிட்டு இருந்த நேரத்துல சடனா அவங்க சீரியல இருந்து குயிட் பண்ணிட்டாங்க மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான நியூஸ அவங்களோட ஃபேன்ஸ் கொடுத்தாங்க என்னதான் அவங்க மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படிங்கறது ஒரு ஹாப்பியான நியூஸா இருந்தாலும் எதுக்காக சீரியல் இருந்து குயிட் பண்ணணும் கண்டினியூஸா அவங்க நடிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க பிரியங்காவோட ஹஸ்பண்ட் அப்ராட்ல இருந்ததால அவங்களால இங்க சீரியல்ல கண்டினியூ பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ரீசன்ஸும் இருந்துச்சு அதுக்கப்புறமா பிரியங்காவோட ஹஸ்பண்ட் தான் பிரியங்கா சீரியல் இருந்து குவிட் பண்ணதுக்கு காரணம் அவர் தான் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி நியூஸும் வந்துட்டு இருந்துச்சு ஆனா அதெல்லாம் வெறும் ஜஸ்ட் ரூமர் தான் அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ற விதமா பிரியங்கா தன்னோட அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க எஸ் நல்ல தமைதி அப்படிங்கிற சீரியல்ல லீடா அவங்க என்ட்ரி கொடுத்தாங்க அவங்களோட இந்த கம்பேக் அவங்களோட ஃபேன்ஸ்ல இருக்கும் பயங்கர ஹாப்பியா இருந்துச்சு இப்படி எல்லாமே நல்லா போயிட்டு இருந்த நேரத்தில் தான் பிரியங்கா தொடர்ந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு மாதிரி மோட்டிவேஷனலான ஸ்டோரிஸும் சில சமயங்களில் சேடான ஸ்டோரீஸும் போஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்க அண்ட் இடையில கூட பிரியங்கா அவங்களோட ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சுட்டாங்க இப்போ அவங்க தனியாக தான் இருக்காங்க அதனால தான் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸும் வந்துச்சு அதுக்குமே பிரியங்கா நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு எதையும் பேசாதீங்க என்னோட ஹைலைட்ஸ்ல போய் பாருங்க என்னோட மேரேஜ் போட்டோஸும் என் ஹஸ்பண்ட் கூட எடுத்த போட்டோஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்படி அவங்கள பத்தி வந்துட்டு இருந்த எல்லா ரூமருக்கும் அப்பப்போ ஃபுல் ஸ்டாப் வச்சிருந்த பிரியங்கா சடனா எதுக்கு சோசியல் மீடியால இருந்து பிரேக் எடுக்கிறாங்க அதுவும் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட பெர்மனண்டா டெலிட் பண்ண போற அப்படின்னு சொல்றாங்களே ஒரு ஆர்டிஸ்டுக்கு ஆடியன்ஸ் கூட ஈஸியா கனெக்ட் பண்றதுக்கான பிளாட்ஃபார்மே சோஷியல் மீடியா தான் இப்போ பிரியங்கா அதுல இருந்து பெர்மனண்டா வெளியில போற அப்படின்னு சொல்றது எதுக்காக அப்படிங்கறது தெரியல அவங்களே இதுக்கான கிளாரிபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க மேபி சோஷியல் மீடியால தொடர்ந்து அவங்கள பத்தின ரூமர்ஸ் ஸ்பிரெட் ஆகுறதுனாலையும் அவங்களுக்கு நெகட்டிவிட்டிஸ் வரதுனாலயும் கூட எந்த ஒரு நெகட்டிவிட்டிஸும் வேண்டாம் எந்த ஒரு ரூமர்ஸ்லயும் என்னோட பேர் அடிப்படை விரும்பல அப்படிங்கறத அவங்க டிசைட் மீடியால இருந்து பிரேக் எடுக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் அவங்களோட ஃபேன்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க